உலக புகழ் பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் 467வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவக்கம். மத பாகுபாடியின்றி இந்து, கிறிஸ்து, முஸ்லிம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. நாகை மாவட்டம் நாகூரில் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்கா உள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் ஜாதி மதம் பேதமின்றி வந்து செல்வார்கள். மத நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக திகழும் நாகூர் ஆண்டவர் தர்கா கந்தூரி விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக 10 நாட்கள் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு 467வது கந்தூரி விழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவினையொட்டி கடந்த 10ஆம் தேதி நாகூர் தர்கா 5 மினாராக்களில் பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு கொடியேற்றத்துடன் நாகூர் ஆண்டவர் தர்கா கந்தூரி விழா தொடங்கியது. முன்னதாக புனித கொடிகள் நாகை மீரா பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அனைத்து முஸ்லிம் ஜமாத்தார்கள் முன்னிலையில் ஃபாத்திஹா ஓதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெரிய கண்ணாடி அலங்கார ரதத்தில் புனித கொடி வைக்கப்பட்டது. பெரிய கண்ணாடி அலங்கார ரதத்தைத் தொடர்ந்து சாம்பிராணி சட்டி ரதம், செட்டி பல்லக்கு, டீஸ்டா கப்பல், சின்ன ரதம், போட்டுமெயில் ஆகிய ரதங்கள் அடுத்தடுத்து அலங்கரிக்கப்பட்டு மீரா பள்ளிவாசலிலிருந்து புறப்பட்ட கொடி ஊர்வலம் யாகுசன் பள்ளித்தெரு, நூல்கடை செந்து, சாலப்பள்ளித்தெரு, வெங்காயக்கடை தெரு, பெரிய கடை வீதி, வெளிப்பாளையம், காடம்பாடி, வடக்கு பால் பண்ணைச்சேரி வழியாக நாகூருக்கு சென்றது. அங்கிருந்து நாகூரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நாகூர் தர்கா அலங்கார வாசலுக்கு இரவு வந்தடைந்தது. இந்த கொடி ஊர்வலத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நாகையிலிருந்து நாகூர் வரை சாலைகளில் பொதுமக்கள் நின்று கொடி ஊர்வலத்தை கண்டு ரசித்தனர். நாகூர் தர்கா அலங்கார வாசல் வந்த கொடிகள் இறக்கப்பட்டு ஷாஹிப் மினரா, தஞ்சையை ஆட்சி செய்த மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டி கொடுத்த நாகூர் தர்கா அலங்கார வாசல் முன்பு அமைந்துள்ள பெரிய மினரா, தலைமாட்டு மினரா, ஒட்டு மினரா,
முதுபக் மினரா உள்ளிட்ட 5 மினராக்களுக்கு கொடிகள் கொண்டு செல்லப்பட்டது. நாகூர் தர்கா பரம்பரை காலிபா துவா ஓதிய பின்னர் 5 மினாக்களில் ஒரே நேரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. அப்பொழுது நாகூர் தர்கா மின் விளக்குகளில் ஜொலித்ததோடு கண்களை கவரும் வகையில் வான வேடிக்கை நிகழ்வும் அரங்கேறியது. கொடியேற்றத்தையொட்டி நாகை எஸ்பி ஹர்ச் சிங் தலைமையில் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் வருகின்ற 23 தேதி இரவு நடைபெற உள்ளது. வரும் 24 தேதி அதிகாலை நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தர்கா நிர்வாகம் செய்துள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.